நான் பார்க்கலாம். அது முடிச்சுட்டு ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் விஜய் சார். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு செம்ம அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயண்ணனும் வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. அது உண்மையாக பொய்யா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கான விடை நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட பர்த்டே. ஸோ அவருக்கு என் சார் போம் நம்ம டீம் ரோட் சைட் அம்மனி சார் பார்க்க பில்லேட்டட் பர்த்டே விஷஸ் சார். ஸோ அவரை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் பண்ண படங்களே சொல்லலாம். அதாவது ரொம்ப வருஷம் எடுத்திருக்காரு ஒரு படத்தை பண்ணுறதுக்கும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள். அதாவது அவர் போட்ட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தெரியும்னு சொல்லலாம். அதாவது அவர் பண்ண படம் எல்லாமே ஹிட்டு. பொல்லாதவனாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அசுரன், எல்லாம் மிக பிரம்மாண்டமான வெற்றினே சொல்லலாம். ஸோ தளபதியோட இவங்க சேருவாரா, அதாவது வெற்றிமாறன் சாரும் தளபதியும் படம் பண்ணுவாங்களா, நிறைய பேருக்கு இந்த கேள்வி. இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம ரோட் சைட் அம்மானிஸ் சேனலில் வெற்றிமாறன் சாரும் தளபதி விஜயண்ணனும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க, வெற்றிமாறன் தளபதிக்கு கூறிய கதை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி. அப்போ அது கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நண்பா இதெல்லாம் நடக்கிற விஷயமா, வெற்றிமாறனோட ஸ்டைல் என்ன, தளபதியோட ஸ்டைல் என்ன, இவங்க எப்படி சேருவாங்க, வாய்ப்பே கிடையாது, சும்மா நீங்கள் வியூஸுக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாதீங்க, ஜெனியூனான ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அப்போ நான் அதுக்கு யாருக்குமே ரிப்ளை பண்ணல, காரணம் அதுக்கான டைம் வரும், அப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம்னு நினச்சேன். அதுக்கான டைம் இப்போ வந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சினிமா விகடனுக்கு கொடுத்த இன்டர்வியூ, அதாவது வெற்றிமாறன் சார் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, சூரிய படம் நான் பண்ண போகிறேன், அதை முடிச்சுட்டு சூர்யா சாரை வச்சு ஒரு நாவல், அதாவது வாடிவாசல், அந்த படமும் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் முடிச்சுட்டு மீதி டைம் பார்த்தீங்கன்னா நான் படம் எதுவும் பண்ண போகிறதுல பிரேக் எடுக்க போகிறேன். பிரேக் மீன்ஸ் வெயிட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா நம்ம தளபதி விஜயண்ணனோட அழைப்புக்காக. ஸோ அவருக்கு ஆல்ரெடி கதை நரேட் பண்ணியாச்சு, அவரும் ஓகே சொல்லியிருக்காரு, அவர் எப்போ கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூப்பிட்டோன்னே நானும் விஜய் சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக அதில் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி மெசேஜ் அனுப்பிச்சிங்க, பிரதர் அன்னைக்கு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, உண்மையாக இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கறது நமக்கு ஓரளவுக்கு ஒரு 50% ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அப்டேட் கொடுப்போம். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், அந்த கதை என்ன, அது எப்படி விஜய் சார்கிட்ட போச்சு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நாள், அதாவது கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு நம்ம ரஜினிகாந்த் சாராக மீட் பண்ணியிருக்காரு. ஸோ நரேட் பண்ணியிருக்காரு ஸ்டோரியை. ரஜினிகாந்த் சாருக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்டாக இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்கிரிப்ட் நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும், இப்போ பண்ணால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது நமக்கு தெரியல, இந்த படம் விஜய் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னதாகவும், ஸோ வெற்றிமாறன் சார் இந்த ஸ்கிரிப்டை வந்து விஜய் சாருக்கு நரேட் பண்ணி விஜய் சாருக்கும் இதை ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டான டைம் வரும்போது இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம்னு ஒரு வாக்கு கொடுத்து அவங்க கேள்விப்பட்டேன். ஸோ இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு க்ளோஸ் சோர்ஸ் மூலமா நமக்கு கிடைச்சிது. ஸோ இது நடந்தால் அருமையாக இருக்கும். ஸோ அன்றே சொன்னது ரோட் சைட் அம்மானிஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட், அதுவும் தளபதி விஜயண்ணனும் வெற்றிமாறன் சாரும் அவரோட ரா மெட்டீரியலும் தளபதியோட அந்த மாசும் சேர்ந்தால் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் தெரியப்படுத்துங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் எப்போ பண்ணுவாங்க தளபதி கூடன்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் நானும் ஒருவன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லாம் நம்ம சேனலில் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாடா, டேக் கேர், பை பை. நான் உங்கள் ஏஜே, நன்றி. ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் விஜய் சார்.